மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தீட்சணைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்தி. பிரதமர் மோடி திருச்சி சென்றடைந்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பிரதமர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் அவர் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி சென்றடைந்துவிட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் செல்கிறார் மோடி. பிரதமர் மோடி திருச்சி சென்றடைந்து விட்டார். ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் மோடி திருச்சி சென்றடைந்து விட்டார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். மோடி வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நகரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்து விட்டார் பிரதமர் மோடி. இந்த நிலையில் திருச்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழலில் நேற்று கேலோ விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் இன்று ஸ்ரீரங்கம் செல்வதாக ஏற்கனவே அவருடைய பயண திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் திருச்சி சென்றடைந்து விட்டதாக தெரிகிறது. அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் திருச்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி சென்றடைந்து விட்டார். அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கம் செல்ல இருக்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். இதற்காக பலத்த ஏற்பாடுகளும் பாதுகாப்பு பணிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் சென்று விட்டதா தகவல் கிடைச்சிருக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் அவர் ஸ்ரீரங்கம் சென்றடைய விவரங்கள்? வணக்கம் தர்ஷினி. நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தரிசனம் செய்வதற்காக சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானம் திருச்சி விமான நிலையத்தில் வந்தடைந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சரியாக 10:40 அளவில் அங்கிருந்து 10:40 புறப்பட்டு ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாசம் அருகே உள்ள ஹெலிபாடு அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் அங்கே வந்து இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலமாக 2.5 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்கிறார். பயணம் செய்து ரங்கரங்க கோபுரம் முன்பு சரியாக 11 அளவில் வருகிறார். அங்கே வந்து ரங்கரங்க கோபுரத்தில் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்க வருகிறது. மேலும் இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கங்கே வந்து நாட்டிய நிகழ்ச்சிகளும் வரவேற்பு கும்ப மரியாதையும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அங்கே நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ரங்கரங்க கோபுரத்துக்கு வந்த பிறகு இங்கிருந்து 11 அளவில் கோயில் உள்ளே சென்று கோயில் உள்ளே சரியாக 1.5 மணி நேரம் உள்ளே வந்து தரிசனம் செய்கிறார். முதல் வந்து கரலூர் சன்னதியை சென்று விட்டு அதன் பின்னரே வந்து கம்பத்தடி ஆஞ்சநேயர் பின்னர் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் மூலஸ்தானம் செல்கிறார். மூலஸ்தானத்தை முடித்துவிட்டு பின்னர் தாயார் சன்னதி கம்பன் மண்டபத்தில் அமர்ந்து அங்கு தியானம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி ராமானுஜ சன்னதியும் செல்கிறார். இதனைத் தொடர்ந்து சரியாக ஒரு 12:40 அளவிலே கோயிலை விட்டு வெளியே வருகிறார். கோயிலை விட்டு வந்த பிறகு மீண்டும் 2.5 கிலோமீட்டர் பயணம் செய்து ஹெலிபாடு அமைக்கப்பட்டுள்ள யாத்திரை நிவாச பகுதியிலே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபாடு அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு காரின் மூலம் செல்கிறார். அங்கு சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்கிறார். தற்போது திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடிக்கு வந்து அரசு மரியாதை அரசு அதிகாரிகளும் அதே போல வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலையா அவர்களும் உள்ளிட்டவர் வந்து பலர் வந்து அங்கு வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வந்து வரவேற்பை பெற்றுக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட உள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.